வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கா வெட்டியாந்தூர் கிராமத்தில் இருக்கும் சசிகுமார் என்ற விவசாயி வந்து தன்னுடைய டிராக்டர்லேயே வந்து கரும்பு ஜூஸ் புழியக்கூடிய மிஷினை வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு. பொதுவாக நம்ம வந்து கரும்பு ஜூஸ் புழியக்கூடிய மிஷினை வந்து தெருவோரத்தில் கடைகளெல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து மின்மோட்டாரில் வந்து இயங்கும் அல்லது வந்து என்ஜின் வச்சு ஆப்ரேட் ஆகும். ஆனால் நம்ம விவசாயி வந்து தன்னுடைய சொந்த டிராக்டர்லேயே வந்து கரும்பு ஜூஸ் புழியக்கூடிய மிஷினை கண்டுபிடிச்சி இருக்காரு. அவர் எப்படி இதை அட்டாச் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறாருங்கிறதா நம்ம அந்த முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் வந்து ஒரு 4வது வீடியோ எனக்கு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வணக்கம். என் பேர் வந்து சசிகுமார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் வெட்டியாந்தூர் கிராமம். இப்போ வந்து டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டுவீங்க, அதே மாதிரி ரொட்டேட்டரில் சேடு ஓட்டுவீங்க, இழுத்திறன் அதான் மோட்டை ஏற்றி போகிறது இது மாதிரி பார்த்துருப்பீங்க. ஒரு வித்தியாசமாக செஞ்சுருக்கேன் நான், அது பாருங்கள். என்ன விஷயம்னா கரும்பு ஜூஸ் மிஷினு இதிலே ஓட்டுற மாதிரி. எப்படின்னா கரும்பு வெட்டி நம்ம மென்னே அடிக்கின்னு போயிடலாம் டிராக்டரில். அப்புறம் மிஷின் வந்து பின்னாடி வந்து கலப்பு மாதிரி தூக்கி போயிடலாம். அதே மாதிரி டிராக்டர்லேயே வந்து ஜூஸு அந்த பியூட்டிஓலையே வச்சு செட் பண்ணிக்கிறேன். அது விவரமாக பாருங்கள். ஒரு ஒரு இதுக்கும் வந்து விவசாயம் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் வாங்க நேரம் பார்க்கலாம். சரி, இதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் டீட்டெயில். இந்த மிஷின் வந்து 65,000. ஆனால் வந்து ஃபுட் கிரேடு மெட்டீரியல் இது. இதில் வந்து இரும்புல வரும் இந்த பரலெல்லாம், அதாவது எஸ்எஸ் இது ஃபுட் கிரேட் மெட்டீரியல். இது 65,000. இது செய்யத்துக்கு வந்து ஒரு 25,000 ஆகுதுங்க. இந்த ஜாயிண்ட் வந்து நம்பிள்தே, இது நம்பிள்தே இந்த ஜாயிண்ட்டு. இந்த பிடிஓ வந்து இந்த பிடிஓவில் செட் பண்ணுறது இந்த சாஃப்ட் வந்து 1.5 சாஃப்ட். இது கீர் பட்டரியில் எடுத்து போய் கீர் கட்டிங் பண்ணி இதில் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணணும். இது ஒரு 1,000 ஆகும். அந்த சாஃப்ட் வந்து ஒரு 2,000 ஆகும். அந்த இது வந்து ஃபேஸ் பண்ணி அது கீர் கட்டிங் பண்ணணும். இந்த இந்த இதுக்கு யோகுக்கு தகுந்த மாதிரி, இந்த யோகுக்கு தகுந்த மாதிரி இதில் பண்ணிடணும். அது வேலூரில் பண்ணிடணும்னு உங்களுக்கு நானே பண்ணித்தரேன். ஆனால் அங்கே தான் பண்ண முடியும், நம்ம செய்ய முடியும். சரிண்ணா, இது மட்டும் எவ்வளோ ஆகுதுன்றீங்க? இந்த ஷாஃப்ட் பண்ணியிருக்கீங்களா இது ரெடி? இது வந்து டிராக்டர் ஆல்ரெடி வச்சுங்கிறது, டிராக்டர் வச்சுங்கிறவங்க, ரொட்டேட்டர் வச்சுங்கிறவங்க எல்லாம் வச்சுருப்பாங்க. இது ஒரு 7,000-8,000 கம்பெனி தகுந்த மாதிரி வரும். இது இது வந்து ஒரு 2,000. இது ஒரு ஆக்சுவலாக ஒரு 10,000 ஆகிடும். இது இந்த புள்ளி வந்து செஞ்சுது வாங்குறது. இது ஒரு 1,000 அதுக்கு போர் பண்ணோம். இது இது மிஷினாக கூட வந்துடும். சரி, ஓகே. இப்போ டோட்டலாக எவ்வளோ செலவாகும் அந்த டிராக்டர் இல்லாமல்? டிராக்டர் இல்லாமல் இது ஒரு கரும்பு ஜூஸ் மிஷினு ப்ளஸ் நீங்கள் எதுவும் அடிஷ்னலாக பண்ணிக்கிறீங்களா? மட்டும் 90,000 ஆகும் சார். செட்டாக ஆமாம். இது தனியாக வாங்கி நம்மளே செட் பண்ண ரெண்டே நல்லா கொடுத்துடலாம். மிஷின் நீங்களே வச்சுருந்தாலும் சரி,
இல்லை இது மாதிரி வீட்டில் எனக்கு செட் பண்ணணும்னு சொன்னாலும் செஞ்சு தந்துடலாம். இப்போ வந்து விவசாயிங்க வந்து டிராக்டர் வச்சு சும்மாவே இருக்கும். இப்போ சேடை ஓட்டு 3 மாதம் சும்மா தான் இருக்கும். அந்த நேரம் அது மாதிரி நேரத்தில் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கரும்பு வந்து மின்னே ஏற்றுன்னு வந்துடலாம். அதாவது விவசாயம் பண்ணுற நேரத்தில் விவசாயம் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் வந்து இந்த மாதிரி கரும்பு யூஸ் பண்ணலாம். வேணாம்னாலும் நம்ம கலப்பு கைக்கு வர மாதிரி கைக்கு விட்டுட்டு இருக்கிற வேலையை பார்க்கலாம். அவர் கடை வைக்கணும் பண்ணாக்கா வந்து 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்குறாங்க, 4000-5000 ஆடு கேட்குறாங்க. அது இல்லாத இது கரண்ட்டு பில்லு இதெல்லாம் தவிர்க்கலாம். டீசல் ஒன்றும் அதிகமாக செலவாயிடாதுங்க. இன்ஜின் வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஆனாவே போதும். நீங்கள் ஆர்பிஎம் வந்து ஒரு 15-16 வச்சு ஓடணுன்னாலும் இல்லை, ஒரு 5-6 இருந்தாவே போதும். ஆர்பிஎம் டிராக்டரில் 5-6 RPM வச்சு ஓட்டினாவே வண்டி ஓடுங்க. ஃபுல்லாக ரேஸ் பண்ணி வச்சு டீசல் செலவாக இது அது மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 400 ரூபாய்க்கு போட்டால் 2 நாள் ஓட்டலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலலாம் ஒன்றும் இல்லைங்க. 100 ரூபாய்க்கு தொழிலில் உங்களுக்கு லாபம் இருக்கா? லாபம் இருக்குங்க.